கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா ஸ்டார்டிங்கே கொட்டாயோடு தானே அப்படின்னு பார்த்தீங்களா, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவே கொட்டாயை பற்றி தான். என்னடா கொட்டாயோடுறது அப்படிங்கிற டாப்பிக்கு வித்தியாசம் எடுத்துருக்கானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நானே நிறைய வாட்டி ஸ்கூலில் இவங்க மிஸ் தான் ஏச்சும் வாங்கியிருக்கேன் டெய்லி கிளாஸில் கொட்டாய் விடுறதுக்கு. அப்போ எனக்கு தோணுது ஏன் அந்த கொட்டாய் வருது அப்படின்னு தோணுது. அதை பற்றி சர்ச் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கிடச்சிது, அதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தான் வீடியோ. ஃபஸ்ட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மூச்சு விடும் போதும் மூச்சு இழுக்கும் போதும் அந்த ரெண்டுக்கும் இடையில கேப்பில் கண்டிப்பாக ஒரு கேப் விழவே விடாது. அதே இது நீங்கள் கொட்டாய் விடும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட மூச்சு வந்து அப்படியே ஒரு செகண்டுக்கு வந்து ஸ்டாப் ஆகும். ஹிப்போக்ரேட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்னா, ஃபோர்த் செஞ்சுரியில் என்னோடய கொட்டாவிக்காண்டி ஃபோர்த் செஞ்சுரி தான் கூட்டு போகிறானே அப்படின்னு பார்க்க வேண்டாம், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் பாருங்கள். ஹிப்போக்ரேட்ஸ் வந்து ஃபாதர் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து என்ன சொன்னார்னா, கொட்டாய் விடுறது மூலமாக நம்ம மூளையில் அதாவது நம்ம உடம்புலேருந்து தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு வெளியே போய் நல்ல சுத்தமான ஆக்சிஜன் வந்து உள்ளே வரும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம காய்ச்சலுக்கான அறிகுறி அப்படின்னும் அவர் நினச்சார். ஆனால் காலப்போக்கில் வந்து அது போய் நிரூபிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொட்டாய் விடுறது வந்து மெயினாக நாலு ரீசனால தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரௌசினஸ் ஆர் ஸ்லீப்பினஸ், உங்களுக்கு வந்து ரொம்ப தூக்கம் வந்தாலோ இல்லாட்டி நீங்கள் வந்து கவனிக்கக்கூடிய நிலைமையிலே இல்லை, உங்கள் மைண்டு அங்கே இல்லவே இல்லை. எப்படா வீட்டுக்கு போகலாம், எப்படா தூங்கலாம், என்னடா இந்த மிஸ்ஸிபிள் எரிச்சல் கிடப்புத, என்னடா எரிச்சலாக வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த தூக்கமான நிலை வந்து வந்துடும். அப்படி தூக்கமான நிலை வரும்போது போதும் கிளாஸை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த கொட்டாவி. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி வந்து உங்களை சுற்றி எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லைன்னா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், கரெக்ட் தானே? அப்படி போர் அடித்தாலுமே உங்களுக்கு வந்து கொட்டாய் வர ஆரம்பிச்சிடும். என்னடா எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லையே, நம்ம வேற என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொட்டாய் வர ஆரம்பிச்சிடும். மூணாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பு சுரக்கிற சில கெமிக்கல்ஸ் ஆக்சிடோசின் ஆண்ட்ரோஜனு இந்த மாதிரியான சில கெமிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொட்டாவி விடுற அந்த சென்சேஷன் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். நாலாவது பார்த்தீங்கன்னா மெயினான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், கொட்டாவி வந்து ஒரு கான்டேஜியஸ்னா தொற்று மாதிரி. என்னடா கொட்டாவியில் என்ன தொற்று இருக்குது, அது என்ன ஒரு நோயா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கரெக்டு தான். நானும் இதாக யோசித்தேன். இல்லைன்னா இப்போ நீங்கள் மற்றவங்க கொட்டாவி விடுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கொட்டாவி வந்துடும். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாட்டி உங்கள் ஃப்ரெண்டு கொட்டாய் விடும் போது டெய்லி இணைய பார்த்து கொட்டாய் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாய் விட சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் கொட்டாய் வரும். ரெண்டு பேரும் சேர்ந்து கிளாஸ் விட்டு வெளியே போகலாம். அடுத்து கொட்டாய் விடுறது மூலமாக நம்ம உடம்புல வந்து என்ன ஆகுதுன்னா சில மெக்கானிசம்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தியரியாக தான் வச்சுருக்காங்க, ப்ரூஃப் பண்ணலை, ஆனால் ஒரு தியரி, ஒரு நல்ல தியரியாக அதை வச்சுருக்காங்க. என்னென்னா இது வந்து நம்ம பாடியோட ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுது. நம்ம பாடியோட ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காதில் உள்ள இஸ்டேஜியன் டியூப் அப்படின்னு சொல்கிற ஒரு கெனல் தான், அது வந்து நம்ம இன்னர் இயருக்கு உள்ளே இருக்கும். அந்த இஸ்டேஜியன் டியூப் தான் நம்ம உடம்புல உள்ள ப்ரெஷரையும் நம்ம அட்மாஸ்பியர் ப்ரெஷரையும் பேலன்ஸ் பண்ணும். அப்படி ரெண்டு ப்ரெஷருமே வித்தியாசமாக இருந்தால் நம்ம உடம்பு வந்து செதஞ்சு போயிடும். அப்படி செதஞ்சு போகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த கொட்டாவி. இந்த கொட்டாவி விடுறது மூலமாக நிறைய ஏர் வந்து உள்ளே போகும். அதனால் நம்ம உடம்புல உள்ள ப்ரெஷரும் நம்ம அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் இந்த இஸ்டேஜியன் டியூப் திறக்கிறது மூலமாக ஈக்குவல் ஆயிடுது. அடுத்து பார்த்து பார்த்திங்கன்னா, அது வந்து உங்களோட பிரெயின் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தியரி தான். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சூடான ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு சூடான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்கள் தலையில் வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மந்தமான நிலை ஏற்படுத்தும், அது மூலமாக உங்களுக்கு கொட்டை வர ஆரம்பிக்கும். அதே இது ஒரு குளிர்ச்சியான பொருள் வைக்கும்போது என்னாகுன்னா உங்களுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு வரும், அதனால் என்னாகும்னா உங்களுக்கு வந்து கொட்டை வர சான்ஸ் வந்து கம்மியாகும். இதான் நம்ம வெண்ணில் குடித்தா நம்மளுக்கு அழகாக தூக்கம் வருது, அதுக்கான காரணமும் இதாகவே இருக்கலாம். அதான் டெய்லி காலையில் பச்சை தண்ணியில் குடிங்க அப்படின்னு நிறைய சொல்லாங்க. அப்படி குளிக்கிற மூலமாக உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கலாம். வெந்நீரில் குடித்தா மேக்ஸிமம் அந்த மந்தமான நிலை தான் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல உள்ள தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து கொட்டாவி வந்து நல்ல வாயை வந்து நீங்கள் பெருசாக வரப்பீங்களா, அப்போ நிறைய ஆக்சிஜன் வந்து உங்கள் வாய்க்குள்ள போகும். வாய்க்குள்ள போய் அந்த தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடுலாம் வெளியே வந்துடும். இப்போது நீங்கள் சாதாரணமாக மூக்கிலிருந்து மூச்சு இருக்கிறவரோட போகிற ஆக்சிஜன் வந்து வாயை திறக்கும் போது நிறைய ஆக்சிஜன் போகும். அதனால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் வந்து ஆக்சிஜன் வந்து அதிகமாகுது. சரி எல்லாத்தையும் சொல்லிட்டானே,
இப்போ கொட்டாய் விடாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொட்டாய் விடும்போது நீங்கள் அவங்களோட கண்ணை பார்த்தீங்கன்னா ஒன்று நல்ல ஒரு சுருங்கும், இல்லாட்டி இப்படியே மூடிக்கிடுவாங்க. அதனால் என்ன செய்யணும்னா நீங்கள் நல்ல கண்ணை அப்படி நல்லா திறந்து வச்சுக்கோங்க. நல்லா திறந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொட்டாயம் வராது. அடுத்து இந்த உங்களோட லிப்ஸை நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொட்டாயம் விட்டிங்கன்னா உங்கள் வாயும் திறக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக உங்கள் மூக்கு வழியோடு இருப்போம். அதனால் நீங்கள் கொட்டாயம் விட்டுறத யாருக்குமே தெரியாது. அடுத்து கொட்டாயம் வரும்போது பல்ல கடிச்சுக்கோங்க. பல்ல கடிச்சிட்டாலுமே ஒன்றும் ஆகாது, வெறும் அந்த மூக்கில் மட்டும்தான் போகமே தவிர உங்களோட நீங்கள் கொட்டாயம் விட்டுறதே மற்றவங்களுக்கு தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்காக இது வந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு சோசியல் க்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா மற்றவங்க வந்து கொட்டாய் விடும்போது நம்மளுக்கும் ஒரு கொட்டாய் விடுற எண்ணம் வருதுன்னா அவங்களும் நம்மளும் காமனாக ஒரு எண்ணத்தை வந்து ஷேர் பண்ணணும், ஒரு விஷயத்த வந்து நம்ம காமனாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் வந்து இதை கொண்டு போகிறாங்க. இது வந்து என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கும் தூக்கம் வருது, நம்மளுக்கும் தூக்கம் வருது. நம்ம இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் வகையாக தான் அந்த கொட்டாய் வந்து இருக்குது. இப்போ நமக்கு வந்து தூக்கம் வந்ததுன்னா நம்ம கொட்டாய் விடணும். அது மூலம் மற்றவங்க நினைச்சிருந்தாங்க, ஓ நம்ம பேசுறது இவங்க அறுக்குப்பா போதும் இப்படிக்கிடும், இப்போவே கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டான், இனிமேல் விட்டால் தூங்கிடுவான் அப்படின்னு நம்மளை வந்து அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்து யாருமே சொன்ன மாதிரி அந்த ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத ஆக்சிஜனை வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே விட்டுட்டு அந்த ஆக்சிஜன் வந்து இது வந்து உள்ளே எடுத்துக்கணும். அடுத்து வந்து இது வந்து ஒரு தொற்றுனா மற்றவங்கள்டருந்து நமக்கு வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் நீங்களே சொல்லலாம். என்ன ஆன்சர்? ஆம், இதான் அதோட ஆன்சர். யாருக்குமே சொல்லிருக்கேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த மூணு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கொட்டாய விடணும்னு நினைங்க, இல்லாட்டி ஒரு யாராவது ஒருத்தவங்க கொட்டாய விடுறத நீங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோவை பாருங்கள், இல்லாட்டி ஒருத்தவங்க கொட்டாய விடுறத நீங்கள் நேரிலே பாருங்கள். இந்த மூணு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக கொட்டாய வரும். கொட்டாய விடுறதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ரிஃப்ளெக்ஸு. அது எப்படி வருதுன்னு தெரியாது, எப்போ போதும்னு உங்களுக்கு தெரியாது. என்னடா வந்தது நான் கொட்டாய விட்டேன் அவ்வளோதான், உங்களுக்கு ஏன் வந்தது எதுக்கு வந்தது எந்த நிமிஷத்தில் வந்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அது தானாக வரும் தானாக போகும். இதே இது இந்த நீ ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் உங்கள் இதில் ஒரு ஹார்ட்டான ஆப்ஜெக்ட் வச்சா சடக்குன்னு கை எடுப்பீங்க, யாரவங்களை அடிக்க வந்தால் உடனே எப்படி போய் தடுப்பீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் ஓரளவுக்கு இன்வால்வ்ன்ட்டு எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சுக்கலாம். ஆனால் அந்த கொட்டாயம் வந்து எப்படி வருது எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியாது. அடுத்து இந்த கொட்டாயை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சோசியலைசிங் க்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது மனுஷனோட ஜீனில் வந்து பல கோடி வருஷங்களாக இருக்குது. நம்மளோட நம்ம இப்போ என்ன நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ண மற்றவங்களுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு டெஸ்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னோம்ல யாராவது கொட்டாய விடத்தை பார்த்தா நம்மளுக்கு கொட்டாய வரும் அப்படின்னு. 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, ஒருத்தவங்க வந்து கொட்டாய விட்டாங்க. ஆனால் எந்த ஒரு குழந்தையுமே கொட்டாய விடல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சோசியலைசிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளி உலகம் வந்து அவங்களுக்கு தெரியாது, யாருக்கூடையும் பழக தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. அதனால 5 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து தெரியாது. இது மூலமாக என்ன தெரியுதுன்னா நல்ல வெளியே பழக தெரிஞ்ச ஆட்கள் நம்ம வந்து மெச்சூர் ஆன பிறகு, இல்லாட்டி நம்மளுக்கு வந்து வெளிப்பழக்கம் வெளியிலாம் இதான் அப்படின்னு ஒரு தெரிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு வந்து இந்த கொட்டாவிங்கிறது மற்றவங்கள பார்த்தப்ப வருது. அப்போனா இது வந்து நம்மளோட எண்ணங்களை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது ஒரு வழியாக இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மைண்டு மனநல கண்டிஷன்ஸ் வந்து சரியில்லாதவங்களுக்கு இதே எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணாங்க. என்னென்னா மனநலம் சரியில்லாதவங்க முன்னாடி வந்து ஒருத்தவங்களை கொட்டாய கூட சொன்னாங்க. அப்போ என்ன ஆகுன்னா அவங்களுக்கு வந்து கொட்டாவே வரலை. ஏன் என்னடா இதுக்கெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்படின்னு நினைக்க வேணாம், இதெல்லாம் உண்மையுமே வேண்ட எக்ஸ்பெரிமெண்ட் தான், வேணா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி பண்ணப்போ அவங்களுக்கு கொட்டாய வரலை. ஏன்னா அவங்களோட மூளை என்ன ஆகுனா அவங்க ஏற்கனவே மனநலம் கூடிய கண்டிஷனில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்க மூளைக்கு என்ன ஆகுனா வெளியில் என்ன நடக்குது வெளியுலகம்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆகிடுவாங்க. அதனால அவங்களுக்கும் அந்த எண்ணங்கள் வரவே இல்லை. அதே அந்த மனநலம் கூடியவர்களையே கொஞ்சம் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அவங்களுக்கு வந்து இது பாசிட்டிவ் ஆச்சு. எப்படின்னா அவங்களுக்கும் கொட்டாய் வந்தது. இது மூலமாக என்ன தெரியுதுன்னா நம்மளோட எண்ணங்களை வந்து ஷேர் பண்ணுறது மூலம் ஒரு வழியாக தான் அந்த கொட்டாய் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு என்னடா ஸ்டார்டிங்கில் கொட்டாவேன்னு சொன்னானே இவ்வளோ பெருசாக எழுதிட்டானே அப்படின்னு பார்க்க வேண்டாம், இதெல்லாம் உண்மையான விஷயம்தான். அடுத்த வாரத்தில் உங்களுக்கு கொட்டாய் வரும்போது இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஓ இப்படிலாம் ஒருத்தர் பேசியிருக்கான் அப்போனா நம்ம வருதான் ட்ரை பண்ணி பார்ப்போம்,
அப்படிங்கிறத நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். ஓகே காய்ஸ், பாய். இப்போவே கொட்டாய் வருது. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்ததாவது உங்களுக்கு வீடியோ ஏதாவது போடணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது ஸ்டார்டிங்கில் யோசிச்சு வச்சேன், ஆனால் இது வரைக்கும் ஒரு கமெண்ட் கூட வரல. அப்புறம் தான் ஃப்ரெண்டை கேட்டப்போ என்னாச்சுன்னா, சரி நீ ஏதாவது டாபிக் போடு, அதெல்லாம் வளர வளர கமெண்ட் வரும் அப்படின்னா, சரி பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம். தேங்க்யூ காய்ஸ், பை.